ஸோ பிஎஸ்டி ஃபார்ம் சிவர் சப்ஸ்கிரைபர்ஸ், 2024 பருத்தி நம்ம போட்டாச்சு. பருத்தி போட்டு இப்போ வந்து முதல் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பருத்தி போட்டுட்டு விதை நிறுத்தி பண்ணதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம்னு போட்டிருந்தோம். இப்போ வந்து முதல் தண்ணியில் வந்து யூரியா ஸ்ப்ரிண்ட்ரு கலந்து யூரியா வச்சாச்சு. இப்போ யூரியா வச்சு அந்த முதல் தண்ணி பதத்துலேயே இப்போ வந்து ஒழுகு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒழுகு ஓடிட்டு இருக்கும்போது இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா களைக்குழி அடிச்சிருக்கோம். முதல் தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, கீழே யூரியா வச்சு ஸ்ப்ரிண்ட்ரு வச்சாச்சு. அதோட நம்ம வந்து அந்த ஈரத்துலேயே வந்து கேலண்ட் களைக்குழி இருக்கு இல்லையா, டூபான் கம்பெனியோட கேலண்ட் அப்படின்ற மருந்து தான் நான் அடித்தேன். 1200 ml வந்து விற்பனை செய்கிறாங்க. 200-250ன்ற ரேஞ்சில் விற்பனை செய்கிறாங்க. அது வந்து 2 ஏக்கர் அடிக்கிற அளவுக்கு இருக்குது. அது வந்து நான் வந்து எப்படி 65 ml, கொஞ்சம் களை அதிகமாக இருக்கிற இடத்துல 70 ml போட்டு அடிச்சிருக்கேன். ஸோ இது வந்து இப்படி தான் வயல் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருந்தது. இந்த ஒரு நீட்டு மட்டும் நான் வந்து டிஃப்ரென்ஷியல் காமிக்கிறதுக்காக நான் ஒரு இது மட்டும் நான் விட்டுருக்கேன். இப்போ இது வந்து இந்த விட்டு போன இடத்த மட்டும் நான் அடுத்தது அடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் காமிப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வயல் ஃபுல்லாக இந்த இது மாதிரி இருந்தது. இந்த ஒரு பட்டத்தை மட்டும் நான் வந்து கேலண்ட் அடிக்கிறத விட்டுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நம்ம வீடியோவில் வந்து டிஃப்ரென்ஷியல் காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா எந்த செடியில் எவ்வளோ நீங்கள் வந்து கேலண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ மருந்து அதிகமாக போட்டாலும் செடியில் வந்து எந்த ஒரு வாட்டமுமே கொடுக்காது. ஸோ அதுதான் வந்து கேலண்ட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம், போன வருஷமாக நம்ம கேலண்ட் தான் அடிச்சிருப்போம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோலையும் போட்டிருந்ததுனால. ஸோ நீங்களும் உங்களுக்கு கோரை அதிகமாக இல்லை, அகண்ட இலைகளான அந்த மாதிரி கலைகள் உங்களுக்கு அதிகமாக இல்லை, இந்த மாதிரி நாற்று பில்லு சாஃப்டான மிருதுவான பில்லு இலையை கொண்ட வந்து ஒரு கலைகள்லாம் இருக்கும்ல, அது மாதிரிலாம் இருந்ததுனா கூட போதும், உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், கேலண்ட் வந்து எது எது கேட்குதுன்னா புல் வகை அனைத்து புல் நாற்று எல்லாமே கேட்டுடுதும், அப்புறம் மிருதுவான அதாவது சாஃப்டான கலை வகைகள் எல்லாமே செத்துடுது. அதாவது இந்த மாதிரி வெள்ளரி இருக்கு இல்லையா, இந்த வெள்ளரியெல்லாம் வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த வெள்ளரி மாதிரி உள்ளது எல்லாத்தையுமே வந்து அது சுத்தமாக கேட்டுடுது. கோரை வந்து கண்டிப்பாக கேட்கவே கேட்காது. கோரை வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது இந்த பாருங்க, கோரை வந்து அதே அளவுக்கு பச்சை அப்படியே இருக்குது. வெள்ளரியெலாம் வந்து அழுவிடுச்சு. இது வந்து ஆனால் இப்போ அன்றைக்கி அடிச்சிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ரியாக்ஷன் தெரியாது. அதோட குளோரோஃபில்ல சூரிய ஒளியில் வந்து ஒளிச்சேர்க்கை நடக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு அதை தான் அரெஸ்ட் பண்ணும். அதை அரெஸ்ட் பண்ண பிறகு கீழே வேருக்கும் மேலே அந்த உயிரோட்டத்தை கட் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பச்சையும் எதுவும் உள்ள டிஃப்ரென்ஸே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் அதை தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா நல்லாவே வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஆனால் இது வந்து ஒரு 5 நாள்லேருந்து 7 நாள் ஃபுல்லாக இதாங்கிறதுக்கு 5-7 நாள் ஆகும். 7 நாளில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு வயலை எது தெரியும். இப்போ ஒரு இடத்த அடிக்காத இடம் மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது, மற்ற இடம்லாம் எப்படி இருக்குங்கிறத டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு கேலண்ட். இதே இதில் வந்து கேலண்ட்டு அஜில் ஹிட் வீடு அந்த மாதிரி வந்து நமக்கு சொசைட்டின்னு நிறைய பருத்திக்கு வந்து நமக்கு நிறைய வகையான வந்து களைக்குழிகள் வந்துருச்சு. அப்படி களைக்குழிகள் வந்தோம் எனக்கு வந்து திருப்தியாக எந்த ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா கேலண்ட்டு தான் கொடுக்குது. இதில் என்னென்ன இது சொல்கிறாங்க அப்படின்னா மருந்து கொஞ்சம் களை அதிகமாகிடுச்சு, நாள் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட அதாவது 70 ml 80 ml போட்டாலும் செடியை பாதிக்காது. போன வருஷமும் ஒரு வீடியோ போட்டிருப்போம், 100 ml வரைக்கும் நம்ம போட்டு ஒரு 4 பட்டம் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தால் கூட செடியை பருத்தி செடியை பாதிக்காது அப்படிங்கிறத. மற்றதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் சொல்ல விரும்பலை, நேம் சொல்ல விரும்பலை. ஒரு சில மருந்துகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க சொல்கிற ரெக்கமெண்டேஷனை விட ஒரு 5 ml நம்ம களை அதிகமாக இருக்குன்னு நம்ம சேர்த்து போட்டாலும் பருத்தி செடியை உட்கார வச்சுடுது. அதாவது பருத்தி செடியோட வளர்ச்சியை கம்மி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா களையெல்லாம் க்ளோஸ் ஆனாலும் நமக்கு வந்து ஒரு 10 நாள் வளர்ச்சிங்கிறது அதில் வந்து பாதிக்குது. ஸோ மறுபடியும் நம்ம வந்து அதை வந்து கூடுதல் எருவு வச்சு நம்ம அதை கலப்ப வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடர்பாடுகள் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். காஸ்ட் வைஸ் வந்து மற்றதெல்லாம் விட இது கூட தான். இதில் வந்து கொஞ்சம் சேஃப்டி இது சொல்கிறாங்க. அதாவது அடிக்கிற விவசாயிகளுக்கு வந்து அதாவது இப்போ கூலி ஆளுங்க வந்து அடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு உயிருக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அந்தளவுக்கு வந்து உங்கள் ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனோட தான் அந்த மருந்து தயாரிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்தளவுக்கு வந்து ஒரு பெனிஃபிஷியல் இருக்கிறதுனால தான் வந்து காஸ்ட் வைஸ் கொஞ்சம் இதாக இருக்குது. எனக்கு வந்து 2 வருஷமாக இது வந்து ஒரு நல்ல திருப்தியான ரிசல்ட் கொடுக்குது. அடித்து ஒரு 4 நாள் வரைக்கும் நீங்கள் அடித்த வய எது அடிக்காத வய எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இதுவே வந்து நேத்தியே இந்தளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தரல. இந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நேத்தி வரைக்குமே தரல. இன்றைக்கி தான் வந்து இன்றைக்கி காலையிலக்கு அப்புறம் அதாவது வெயில் கிளம்புனதுக்கப்புறம் தான் அந்த ஒளிச்சேர்க்கை நடக்காமல் இந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து தடவைக்கு தடவை கேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். இது வந்து நான் அடித்து டைரெக்டாக இது பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கருக்கு நம்ம ஃபுல்லாக கேலண்ட் தான் அடிச்சிருக்கோம்.
ஸோ மார்க்கெட்டிங்காக நம்ம வந்து 1 ஏக்கர் அடித்து அதை ஒரு வீடியோவை போடல, 6 ஏக்கருக்கு நான் அடித்து அதோட ரிசல்ட்டை தான் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல ரிசல்ட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் தாராளமாக வாங்கி அடிக்கலாம். கோரை வந்து கண்டிப்பாக கேட்காது. அகண்ட இலைகள் கொஞ்சம் அடர்த்தியான பில்லுலாம் இருக்கும் இல்லையா, பில்லுன்னு சொல்ல முடியாது, பில் வகைகள் சொல்ல முடியாது. அகண்ட இலைகளில் கொஞ்சம் தடிமனான கலைகளை வந்து அது கேட்கல, கொஞ்சம் மிருதுவான கலைகளை வந்து அது கொண்டுடுது. அதாவது இந்த வெள்ளரிலாம் இருக்குல்ல, வெள்ளரி சாட்னிக்கிறையெல்லாம் வந்து லேசாக தான் கேட்குது. சாட்னிக்கிறையெல்லாம் ஃபுல்லாக வந்து 100% வந்து அது க்ளோஸ் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியல. இப்போ வந்து நம்ம 2வது உழவு ஓட்டிட்டோம், இது ஓட்டிட்டு நல்லா காய விட்டு அடுத்தது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ப்ளஸ் யூரியா இந்த மாதிரி நம்ம வச்சுருவோம். அப்புறம் பார் அணைக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து யூரியா காம்ப்ளெக்ஸு, அப்புறம் நம்ம எப்போதும் வைக்கிற டீப் ஜெல்னு ஒரு இது வைக்கணும் இல்லையா, ஆர்கானிக். அதாவது இந்த எருவோட கலக்காமல் ஒரு சைடு இந்த எரு வச்சோன்னா இன்னொரு சைடு வந்து அந்த டீப் ஜெல் கலந்து வைக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அது மாதிரி இந்த களைக்குழி அடிக்கும்போது நான் வந்து ஒரு தவறு செஞ்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு தவறு செஞ்சிடாதீங்க. அதாவது நம்ம வந்து வரப்பை சுற்றி ஃபுல்லாக இந்த மாதிரி சோளம் ஃபுல்லாக போட்டிருந்தோம். இந்த சோளம்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, சோளம்லாம் வந்து நான் களைக்குழி அடிக்கிறப்ப நம்ம கோழி ஆள் சொல்லலை அதில் படக்கூடாது அப்படின்ட்டுனேன். இப்போ ஆனால் இது இப்போ எப்படி இருக்குது பார்க்க நல்லா இருக்குது, ஆனால் ஃபுல்லாக அந்த இதை காலி பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அழுவிடுச்சு, அப்படியே கொடுத்த அழுவிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன். இந்த மாதிரி சோளம் போட்டு நீங்களும் இந்த களைக்குழி இதில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக சுத்தமாக கேட்காது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அழுவிடுச்சு.